வணக்கம் காய்ஸ். மகாபலிபுரம் சென்னைக்கு அடுத்து இருக்கிற ஒரு பீச் சைடு டூரிஸ்ட் பிளேஸ். அண்ட் இந்த இடத்துக்கு நம்ம எல்லாருமே கண்டிப்பாக ஒரு தடவை போயிட்டு வந்திருப்போம். அண்ட் இந்த இடம் யுனெஸ்கோ ஹெரிட்டேஜ் சைட்டால் அங்கீகரிக்கப்பட்ட இடம். அண்ட் இந்த இடம் வந்து பல்லவா டைனாஸ்டியால் கட்டப்பட்டது டூரிங் 7th to 8th century. கிட்டத்தட்ட 200 ஆண்டுகளாக இந்த மகாபலிபுரம் மானுமச்சை கட்டியிருக்காங்க. 3 ஜெனரேஷன் அரசர்கள் ஒன்று சேர்ந்து கட்டின இடம் தான் இந்த மகாபலிபுரம். அண்ட் இந்த இடத்தோட மிஸ்ட்ரி பற்றி தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த மிஸ்ட்ரி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பெல் சிம்பிள் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிவிடுங்க. அண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மகாபலிபுரத்தில் இருக்க மானுமெண்ட்ஸ் எல்லாமே வந்து ஃபுல்லி கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டாக இருக்காது, டேமேஜ் கண்டிஷனில் தான் இருக்கும். அதற்கான முக்கிய காரணமாக நம்ம சுனாமியை முன்வைக்கலாம். ஏன்னா கடலோர பகுதி சுனாமி வந்து தாக்கியிருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். பட் இந்த சுனாமி வந்ததுக்கும் ஒரு காரணம் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கடவுளை இந்திரர் வந்து இந்த மகாபலிபுரத்தில் அழகை கண்டு பொறாமப்பட்டாரா. ஸோ அந்த பொறாமையின் காரணமாக இந்த நகரத்தை அழிக்கிறதுக்காக சுனாமியை வந்து ஏற்படுத்தி இந்த நகரத்தை அழிச்சாரா. ஸோ அதனால தான் இந்த மகாபலிபுரம் வந்து ஃபுல்லி கன்ஸ்ட்ரக்ஷன் சைட் இல்லாமல் கொஞ்சம் டேமேஜ் கண்டிஷனில் இருக்குது. இங்கே இருக்கிற எல்லா டெம்பிள்ஸ் அண்ட் மானுமெண்ட்ஸை மோனோலித்திக் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா ஒரு கல்லால் செதுக்கப்பட்ட சிற்பங்கள். இங்கே ஃபேமஸான டெம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஷோர் டெம்பிள். அண்ட் இதை 7 பகோடாஸில் சேர்ந்த ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடா 7 பகோடாஸ் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? இந்த மகாபலிபுரம் கட்டும்போது 7 கோயில்கள் சேர்ந்து கட்டியிருக்காங்க. அதில் ஒரு கோயிலான ஷோ டெம்பிள் மட்டும்தான் இருக்குது. அண்ட் மற்ற கோயில்கள் எங்கே இருக்குன்னு யாராலும் கண்டுபிடிக்க முடியல. அண்ட் இதை பற்றி பின்னாடி நம்ம விவரமாக பார்க்கலாம். இந்த மானுமெண்ட்ஸை ஃபஸ்ட்டு மகேந்திரவர்மன் 1 ஸ்டார்ட் பண்ணுறாரு. பின்னர் அவரோட வம்சாவளியான நரசிம்மவர்மன் 1, 2 இவங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து கட்டின இடம் தான் இந்த மகாபலிபுரம். இந்த சிட்டியை பலி கண்டுபிடிக்கிறாரு. பலி யாருன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரகல்லாதனோட கிராண்ட்சன். பிரகல்நாதன் யாருன்னா, நரசிம்ம அவதாரத்தின் போது நரசிம்மர் இரண்ய கேசப்பை அளிப்பார். அந்த இரண்ய கேசப்போட பையன்தான் பிரகல்நாதன். பலி விஷ்ணு வாமன அவதாரம் எடுக்கும்போது இந்த இடத்த விஷ்ணுக்கு சமர்ப்பிக்கிறாரு. ஸோ அதன் காரணமாக இந்த இடத்துக்கு மகாபலி அப்படின்னு பேர் வருது. பின்னர் இதுவே மாறி மகாபலிபுரம் அப்படின்னு எல்லாரும் கூப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கே 7 பகோடாஸ் இருக்குது. அதில் ஒன்று தான் இந்த ஷோர் டெம்பிள். அண்ட் மற்ற டெம்பிள் எல்லாம் காணாமல் போயிருக்கு. அதற்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எல்லாம் கடலில் முழுக்கிருக்கு. அண்ட் இந்த ஷோர் டெம்பிளுக்கு இன்னொரு மகிமை இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஷோர் டெம்பிள் அந்த காலகட்டத்தில் கலங்கரை விளக்கமாக செயல்பட்டு இருந்திருக்கு. எப்படி இந்த கோயில் கலங்கரை விளக்கமாகவும் வழிகாட்டியாகவும் பயன்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, சன்னார் 3 ரேஸ் வந்து இந்த கோபுரத்தில் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகும்போது இது கலங்கரை விளக்கமாக பயன்பட்டுதான். அண்ட் இதோட மற்ற பகோடாஸான 6 கோயில்களை யாராவது பார்த்துருக்காங்க அப்படின்னு கேட்டோம்னா, யாருமே இது வரைக்கும் பார்த்ததில்லை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. பட் 2004 சுனாமி அப்போ ஒரு சில நேரத்தில் கடல் வந்து உள்வாங்கிச்சான். அந்த டைமில் எல்லாருமே மீதி இருந்த கோயில்களும் அண்ட் மகாபலிபுரம் மிச்ச மானுமெண்ட்ஸையும் பார்த்ததாக சொல்கிறாங்க. ஸோ அதில் இந்த 6 பகோடாஸான 6 கோயில்களும் இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பஞ்சரதா அப்படின்னா 5 ரதங்கள். இது எல்லாமே ஒரே கல்லான செதுக்கப்பட்ட சிற்பங்கள். இந்த 5 ரதங்கள் வந்து 5 பாண்டவர்களை குறிக்கும். அண்ட் இவங்களை ஆங்கர் பண்ணுற மாதிரி இவங்க மனைவி பாஞ்சாலி குறிக்கும் வகையிலையும் இங்கு கோயில்கள் இருக்குது. கலங்கரை விளக்கம் மகாபலிபுரத்தில் இன்னொரு முக்கியமான இடம்னு சொல்லலாம், நிலவாசிகளுக்கும் சரி கடல்வாசிகளுக்கும் சரி. அண்ட் இந்த இடம் கூட ஒரே கல்லாலான செதுக்கப்பட்ட இடம். அண்ட் இது 640 AD கட்டப்பட்டது. ஒலங்கனேஸ்வரர் டெம்பிள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இப்போ ஓல்டு லைட் ஹவுஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இதுக்கு பக்கத்தில் தான் நியூ லைட் ஹவுஸ் இருக்குது. அந்த நியூ லைட் ஹவுஸ் வந்து 1987 கட்டுறாங்க. அப்போ செமி ஃபங்க்ஷனில் தான் இருக்குது. பட் 1994 தான் ஃபுல்லி ஃபங்க்ஷனபிள் அது. அண்ட் இந்த ஒலங்கனேஸ்வரர் டெம்பிளுக்குன்னே நிறைய மிஸ்ட்ரிஸ் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து டெம்பிள் தான் சொல்கிறாங்க. பட் உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு சிற்பம் கூட உள்ளே இருக்காது. அண்ட் இதை வந்து சிவனின் 3வது கண் அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோயில் தான் அந்த காலத்தில் லைட் ஹவுஸாக யூஸ் பண்ணியிருக்காங்க. சிவனின் கண்ணுக்கும் இந்த லைட் ஹவுஸ்க்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோயில் மேலே தான் அந்த காலத்தில் விளக்கு எரிய வைப்பாங்களாம். ஸோ தூரத்துலேருந்து பார்த்தா சிவனின் நெற்றி கண் மாதிரி இந்த விளக்கு எரியுமா. ஸோ அதனால தான் உலங்கனேஸ்வரர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு இந்த கோயிலில் மகிஷாசுர கோயில் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்களாம். காரணம் இது மகிஷாசுர மர்த்தினி மண்டபத்துக்கு மேலே இருந்ததுனால மகிஷாசுர கோயில் அப்படின்னு நினச்சிருந்தாங்களாம். பட் லேட்டர் தான் இது ஒரு சிவன் கோயில் அப்படின்னு கண்டுபிடிக்கப்பட்டது. அண்ட் இதற்கு இன்னொரு பேரும் இருக்குது, பிறைநிலா அப்படின்னா ஐ ஆஃப் விஸ்டம், அதாவது ஞானத்தின் கண் அப்படின்னு சொல்கிறாங்க. மகாபலிபுரம் என்றானவொடனே கொஞ்ச நேரத்தில் நம்ம ஒரு பெரிய கல்லை பார்ப்போம். அதில் நிறைய டிசைன்ஸ் ஸ்கல்ச்சர்ஸ் எல்லாம் இருக்கும். அது என்னன்னு பார்த்தோன்னா, அர்ஜுனா பெனான்ஸ் அண்ட் கங்கா டிசைன் ஸ்கல்ச்சர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அர்ஜுனன் தவம் செஞ்ச இடம் அண்ட் கங்கா எப்படி உருவாச்சு அப்படின்ற ஸ்கல்ச்சர்ஸ் அதில் இருக்குதான். அண்ட் அந்த அர்ஜுனா பெனான்ஸ்னா என்னென்னு பார்த்தோம்னா, மகாபாரத போர் அப்போ அர்ஜுனன் தவம் செஞ்சு கடவுள்கிட்டருந்து வரம் வாங்குறான். ஸோ அதை குறிக்கும் வகையில் இருக்கிறதுனால அர்ஜுனன் பெனான்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் கங்கா டிசெண்டன் அப்படின்னா, ரிவர் கங்கா பகீரதா எப்படி சொர்க்கத்திலேருந்து பூலோகத்துக்கு கொண்டு வராரு அப்படின்ற குறிக்கும் வகையில் இருக்கிறதுனால அது கங்கா டிசைன்ஸ் கல்ச்சர்ஸ்ன்றாங்க. அண்ட் இது மட்டும் இல்லாமல் இந்த கல்லில் நிறைய விலங்குகள், பிளானட்ஸ், டிராகன், நேச்சுரல் ஃபினாமினன்ஸ் குறிக்கும் வகைகளை ஸ்கல்ச்சர்ஸ்கள் எல்லாம் இருக்கும். இந்த இடத்தோட ரொம்ப ஃபேமஸான ஸ்பாட்டில் இருக்க ரொம்ப ஃபேமஸான ஸ்கல்ச்சர் தி டீர்பர். அர்ஜுனா சிற்பத்துக்கு கீழே இந்த மான்ஜோடி சிற்பங்களை நாம் பார்க்கலாம். அண்ட் இந்த மான்ஜோடி சிற்பங்களை நம்ம பழைய 10 ரூபாய் நோட்களையும் பார்க்கலாம். அதாவது 1980களில் அச்சடிக்கப்பட்ட நோட்களில். அண்ட் எப்படி இந்த பிக்கை அதை இன்கார்ப்பரேட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா,
இந்திரா காந்தி அந்த டைமில் மகாபலிபுரம் பக்கத்தில் ஒரு நியூக்ளியர் பவர் பிளான்ட் ஓபன் பண்ண வந்தாங்க. அப்போ இவங்க மகாபலிபுரம் மாநிலத்தை விசிட் பண்ணும்போது இவங்க இந்த மாஞ்சோடி சிற்பங்களை பார்த்து வியந்து கவர்ந்ததுனால இதை பத்துரூபா நோட்டில் விற்க ஆர்டர் போட்டிருக்காங்க. அண்ட் இதில் இன்னொரு காரணமும் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலகட்டத்தில் பத்துரூபா நோட்கள் மட்டும்தான் ரொம்பவே புழக்கத்தில் இருந்தது. ஸோ தான் பார்த்து வியந்த ஒரு விஷயத்தை எல்லாருமே பார்க்கணும்னு அவங்க நினச்சிருக்காங்க. ஸோ அதனால் பத்துரூபா நோட்டில் இந்த மாஞ்சோடி சிற்பங்களை வந்து இன்கார்பரேட் பண்ணியிருக்காங்க. இந்த கல் எப்படி இங்கே வந்ததுன்னு ஒரு பெரிய ரிசர்ச் ஓடிட்டுருக்கு. அதுலேயும் எப்படி இந்த கல் ஒரு சப்போர்ட்டு கூட இல்லாமல் நிற்குது அப்படின்னு இன்னொரு பெரிய ரிசர்ச் ஓடிட்டுருக்கு. எத்தனையோ பேர் இந்த கல்லை வந்து தள்ள ட்ரை பண்ணியிருக்காங்க, பட் ஒரு அடி கூட நகர்த்த முடியல. 20 அடி உயரம், 5 மீட்டர் அகலம், ஒரு சர்வல் பகுதிக்கு மேலே இருக்குது, கிட்டத்தட்ட 4 அடி உயரத்துக்கு மேலே இருக்குது. என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, கிருஷ்ணாஸ் பட்டர்பால், அதாவது கிருஷ்ணாவின் வெண்ணைப்பந்து. அண்ட் இதை தமிழில் வனையறைக்கல் அப்படின்னு சொல்கிறாங்க. வனையறைக்கல் அதோட அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மேகத்தின் கடவுளால் அனுப்பப்பட்ட கல் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இதுக்குன்னு இப்போ ஒரு குட்டி ஸ்டோரி ஒன்று சொல்ல போகிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. 1200 ஆண்டுகள் பழமை வாய்ந்த கல் இது. இயற்கை சீற்றங்களுக்கு அசையாத கல் இது. அண்ட் இந்த கல் வந்து முழுமையான வட்ட வடிவில் இருக்காது, ஒரு செமி சர்க்கிளில் தான் இருக்கும், நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதற்கான காரணம் என்னன்னு சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, சாயில் எரோஷன் ஒன்று காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. சயின்டிஸ்ட் இந்த கல்லை வந்து நேச்சுரலாக ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னாலும் எனக்கு யாராலையும் நம்பப்பட முடியல. இந்த கல் கூட இங்கே சாதாரணமாக நிற்கலைங்க, இது கூட நிறைய கஷ்டங்களை தாண்டி தான் வந்திருக்கு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, 1908 ஆம் ஆண்டு மெட்ராஸ் கவர்னர் அர்த்தர்லாலே இந்த கல் அகற்ற முயற்சியிருக்காரு. அதற்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மக்களுக்கு ஏதோ ஆபத்து வந்துடுமோ பயந்து இந்த கல்லை 7 யானையை வச்சு அகற்ற முயன்றிருக்காரு. ஆனால் இந்த கல் 1 அடி கூட அசையலைங்க. அர்த்தர்லாலே தான் இந்த கல்லை ஃபஸ்ட்டு அகற்ற முயன்றாரா அப்படின்னு பார்த்தோம்னா கிடையாது. அவருக்கு முன்னாடியே பல்லவ ராஜா நரசிம்மவர்மர் இந்த கல்லை வந்து அகற்ற முயற்சிருக்காரு. AD 1632 1668 அவர் ஆண்டுட்டு வந்தார். அந்த டைமில் இந்த கல் அசைக்க முயற்சிருக்காரு. அப்போ கூட இந்த கல் 1 அடி கூட அசைக்கலை. ஸோ அப்போ தான் இந்த கல்லுக்கு வனையறை கல் அப்படின்ற பெயர் வந்தது. இந்த ஸ்டோனு தான் வேர்ல்டோட ரொம்ப ஹெவியான மோனோலித்திக் ஸ்டோன் கம்பேர்ட் டு ஓலேந்தை தோப்போ பெரு அண்ட் மெச்சு பேச்சு. தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை உருவானதுக்கான காரணமாக இந்த கல்லை தான் முன்வைக்கிறாங்க. ராஜராஜ சோழன் இங்கே வரும்போது இந்த கல்லோட அழகு கண்டு வியந்தாராம். ஸோ அது மாதிரியே ஒரு பொம்மை வந்து செய்யணும்னு நினச்சி தான் தலையாட்டி பொம்மையை உருவாக்கணும். லைக் உடம்பெல்லாம் ஆடணும் பட் கீழே விழாமல். அண்ட் இந்த கல்லுக்குன்னே பின்னாடி இவ்வளோ ஹிஸ்ட்ரி இருந்தாலும் இந்த கல்லை இப்போ மக்கள் வந்து சன்ஸ்லைடாக தான் யூஸ் பண்ணிட்டு வராங்க. ஓவராலாக இந்த மகாபலிபுரம் மானுமெண்ட்ஸை யுனெஸ்கோவால் 1984 ஹெரிட்டேஜ் சைட்டாக தேர்ந்தெடுக்கப்பட்டது. அண்ட் நெக்ஸ்ட் டைம் இந்த இடத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா நான் சொன்னது எல்லாத்தையும் கொஞ்சம் நோட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தெரியாத சொல்லியிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அப்படியே பெல் சிம்பிள் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிவிடுங்க. நன்றி.